ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் பார்த்தீங்கன்னா, ரம்யா கிருஷ்ணனை பற்றி ஒரு விஷயத்தை அம்பலப்படுத்தி இருக்கார் இயக்குனர் நடிகர் கேஎஸ் ரவிக்குமார். ஸோ என்னடா கொடுமை இது அப்படின்ற அளவுக்கான அந்த நியூஸ் இருக்குது. ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் அந்த ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ பிரபல இயக்குனர் கேஎஸ் ரவிக்குமார் நடிகர் ரம்யா கிருஷ்ணனை பற்றி பலருக்கும் தெரியாத ஒரு இருட்டறை விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. இதை தான் வந்து இணையத்தில் இப்போ ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனை கேட்ட ரசிகர்கள் என்னடா கொடுமை அது அப்படின்னு சொல்லி வாயடிச்சு தான் போயிருக்காங்க. ஸோ சமீபத்திய பேட்டியில் வந்து ஸோ இதை பற்றி ஓப்பனாக பேசி தன்னோட திரைப்பயணத்தை பற்றி பேசியிருந்தார். அப்போ வந்து நடிகர் ரம்யா கிருஷ்ணனை பற்றி இயக்குனர் கேஎஸ் ரவிக்குமார் ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருந்தார். படையப்பா படத்தில் வந்து வில்லத்தனமான அந்த நடிப்பை வந்து உண்மையிலே வந்து ரம்யா கிருஷ்ணன் போய் மிரட்டியிருந்தார். அந்த அளவுக்கு வந்து அவருடைய சினிமா கரியரே வந்து தூக்கி விட்ட படம் படையப்பா. அந்தளவுக்கு நீலாம்பரி கேரக்டரில் அவர் கச்சிதமாக வந்து பொருந்திருப்பார் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். ஆனால் வேற ஒரு திரைப்படத்தோடைய அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகும்போது ரம்யா கிருஷ்ணன் வந்து எதிர்ச்சியாக பார்த்ததாகவும் அந்த இடத்துல வந்து அவர் ரொம்பவே வந்து வேதனையாக உட்கார்ந்துட்டு அழுதுட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். ஸோ அதுக்கு வந்து ஏன் அழுகிறீங்க அப்படின்னு போய் இவர் கேட்டப்போ வந்து அதுக்கு ரம்யா கிருஷ்ணன் வந்து என்னுடைய முட்டிக்கு மேலே வந்து ட்ரெஸ்ஸு போட சொல்கிறாங்க, இந்த மாதிரி டான்ஸ் ஆட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி, இந்த அளவுக்கு குறைச்சலான ட்ரெஸ் போட்டு இத்தனை பேருக்கு முன்னாடி நான் எப்படி டான்ஸ் ஆடுறது, எப்படி அந்த மூமெண்ட்ஸ்லாம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து வருத்தப்பட்டு பேசியிருக்காரு, அழுதுருக்கார் ஓப்பனாகவே. ஸோ இதனை கேட்ட கேஎஸ் ரவிக்குமார், சினிமாவில் இதெல்லாம் வந்து ரொம்ப சகஜங்க, இப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து படத்தில் ஸ்கோப் இருக்கும், ரசிகர்களுடைய கவனம் வந்து உங்கள் மேலே இருக்கும், அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் வர்றதுக்கான ஒரு உறுதிப்படுத்தக்கூடிய விஷயம்னு வந்து இந்த மாதிரியான உடைகளை போட்டு தான் வந்து நீங்கள் உறுதிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்பவே வந்து பெரிய விஷயத்தை வந்து பேசியிருக்காரு. ஸோ இது இருந்தாலுமே வந்து சினிமாவில் இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, இதை விட வந்து குறைச்சலான பல விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு அட்வைஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அதனை தொடர்ந்து படையப்பா படத்தில் வந்து அவர் ரம்யா கிருஷ்ணனுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுத்தப்போ முதல் பாதியில் வந்து முட்டிக்கு மேலே தான் வந்து உடையே வந்து இருக்கு மாதிரியான கேஎஸ் ரவிக்குமார் வந்து அந்த ரோலுக்கே வந்து முட்டிக்கு மேலே தான் வந்து முக்கால்வாசி ட்ரெஸ் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாக இருக்கும், ஆனால் செகண்ட் ஹாஃபில் முழுக்க முழுக்க புடவையிலே தான் இருப்பார். ஸோ இந்த படத்தில் வந்து நடிக்கும்போது ரெண்டாம் பகுதியில் இடம்பெற்ற ஒரு காட்சியில் நான் வழக்கமாக ஒரு கவர்ச்சியாரமாக உடையை போட்டுட்டு நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப இடம் பிடிச்சாராம். அந்தளவுக்கு வந்து அவர் மாறியிருந்தார். இல்லை, நான் வந்து கவர்ச்சியான ட்ரெஸ் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு ரம்யா கிருஷ்ணன் அந்த படத்தில் நடிக்கும்போது மாறியிருந்தார். படையப்பா படத்தில் அதுக்கு முன்னாடி வந்து அப்படி ஆப்போசிட்டாக வந்து இந்த மாதிரியான ரொம்ப கம்மியான ட்ரெஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி ரொம்ப வந்து வருத்தப்பட்டு இருந்த ஒரு ஆள் தான். ஸோ அப்படி உடையே வந்து ஒரு விஷயமாக நினச்சி யோசித்து அழுத ரம்யா கிருஷ்ணன் அதுக்கு அடுத்தடுத்த படங்களில் கவர்ச்சிகரமான ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு கவர்ச்சி ராணியாகவே வளம் வந்தார் அப்படி தான் சொல்லலாம். தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி அப்படின்னு சொல்லி எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்து ரவுண்டு வந்தார். ஹிந்தி வந்து இன்னும் மோசம் வந்து எல்லாருமே வந்து ஒரு ஜூஸ் புரிஞ்சிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். தமிழ் தெலுங்குலெல்லாம் தமிழில் வந்து குறைச்சலாக யூஸ் பண்ணாங்க, தெலுங்கில் வந்து தூக்கலாக யூஸ் பண்ணாங்க, ஆனால் பாலிவுட்டில் லெஜெண்ட்ரியாக வந்து யூஸ் பண்ணிட்டாங்க அப்படி தான் சொல்லும். ஏன்னா உதட்டு முத்த காட்சியிலலாம் வந்து சவுத் இந்தியன் மூவிஸில் அவர் நடித்தது கிடையாது, ஆனால் பாலிவுட்டில் போட்டு ஜூஸ் எடுத்துட்டாங்க அப்படி தான் சொல்லும். அந்தளவுக்கு வந்து முத்த காட்சிகளில் போட்டு வாங்கி சீன் டு சீன், அதாவது ஒரு பாடல் காட்சி அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக அதில் வந்து ரம்யா கிருஷ்ணனோட உதட்டு முத்த காட்சி கண்டிப்பாக ஒன்று இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பாலிவுட் ரசிகர்களும் சரி அங்கே இருக்கக்கூடிய பிரபலங்கள் எல்லாருமே வந்து ரம்யா கிருஷ்ணனோட அழகில் மயங்கி தான் இருந்தாங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னடா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள்.